கிறிஸ்துவின் அன்பானவர்களே, மறுபடியும் வேத ஆராய்ச்சி என்ற இந்த செய்தி வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சுருக்கமான ஒரு தலைப்பின் அடிப்படையில் வேதத்தை நாம் ஆராயப் போகிறோம். அதாவது வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சிலருக்கு ஒரு குழப்பம் வரும். என்ன குழப்பம் வரும்னா, பெயர்களை வாசிக்கிற பொழுது ஒரே பெயரில் நிறைய பேர்கள் இருப்பார்கள். அப்போ இது அவரா இது இவரா அப்படின்னு நிறைய குழப்பம் வரும். குறிப்பாக பழைய பாட்டில் நாத்தான் தீர்க்கதரிசி இருக்கிறார், அதே போல் தாவீதுக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவர் பேரும் நாத்தான். இது அந்த நாத்தானா இந்த நாத்தானா, ஒரு ஊழியர் இப்படி பிரசங்கம் பண்ணிவிட்டார். தாவீதுக்கு ஆலோசனை சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார் தெரியுமா? அவருடைய மகன்தான் அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டார். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. தாவீதுக்கு ஒரு மகன் இருந்தது உண்மைதான், ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி என்பது வேறு. அப்போ இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் தெளிவுபெற வேண்டுமானால் வேதத்தை கருத்தோடு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். அவை இந்த மாதிரி குழப்பங்கள் மாறணும்னா, உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ புதிய பாட்டில் பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா, மேரி என்ற பெயரில் பல நபர்களை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஒரு மேரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மொத்த வேத புஸ்தகத்திலே முக்கியமான நபர்கள் மேரி என்ற பெயரில் 7 பேரையும் நாம் பார்க்க முடியும். அதாவது பழைய பாட்டில் மோசேனுடைய சகோதரியாக இருந்த மிரியாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் எபிரேயத்தில் மிரியாம் என்பதும், கிரேக்க வார்த்தையில் பார்க்கிற பொழுது இந்த மேரி என்பதும் ஒரே அர்த்தமுடைய பெயர்கள் தான். அப்படி பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் மிரியாம் என்ற மேரி, அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது 6 பெயர்களிலே மேரி என்ற நபர்கள் இருக்கிறார். நான் வசனத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வது நல்லது, அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அதாவது அப்போஸ்தலர் 1:14 வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:16-18 வசனங்கள், இவற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசுவின் தாயாகிய மரியாள். இது முக்கியமான ஒரு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெயர், நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இயேசுவனுடைய தாயாகிய மரியாள், இதை கன்னி மரியாள்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் கன்னியாக இருந்த பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவங்க கர்ப்பவதி ஆகி இயேசுவை பெற்றெடுத்தார்கள். அவே இப்போ அவங்க கன்னி மரியாள் அல்ல, ஏன்னா கர்ப்பவதி ஆகிட்டாங்க. சரி, அதை குறித்து நான் இன்னொரு நாள் தெளிவாக, மரியாளம்மா யார், அவங்க எவ்வளோ மேன்மைக்குரியவங்க, அவங்க மூலமாக ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன, அவங்களுடைய சுபாவம் என்ன, அதை நம்ம தொடர்ந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது மரியாள் அல்லது மேரிங்கிற பெயரில் உள்ள நபர்கள். முதலாவது இயேசுவின் தாயாகிய மரியாள். ரெண்டாவது பரிசுத்த மார்க்கின் சுவிசேஷம் 16:9-10 வசனங்கள், மார்க்கு 15:40 வசனம், இதை நீங்கள் வாசித்து பார்த்தால் மகதலேனால் மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருக்கிறார்கள். இவர்களும் முக்கியமான ஒரு தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறார்கள். மூன்றாவது மரியாள் பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 10:39-42 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் மார்த்தாள் மரியாள் என்பவர்களை குறித்து வாசிக்கலாம். இவங்களுடைய சகோதரன் தான் லாசரு. அந்த லாசருடைய சகோதரி மார்த்தாளுடைய சகோதரி, இவர்கள் ஒரு மரியாள். இது பெத்தானியா மரியாள் என்று அழைக்கப்படுகிறாள், மார்த்தாள் மரியாள் என்று அழைக்கப்படுகிறாள். இது மூன்றாவது மரியாள். நான்காவது ஒரு மரியாளை குறித்து அப்போஸ்தலர் 12:12 வசனத்தில் மார்க்கு என்னும் பேருடைய யோவானுடைய தாயாகிய மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினாரே மார்க்கு, அவருடைய அம்மா தான் இந்த மரியாள். நம்ம நல்ல ஒரு ஜெபிக்கிற தாயா. அதை குறித்து நம்ம ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனி முறையில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சுருக்கமாக நான் பொதுவாக பேர் மாத்திரம் சொல்கிறேன். அடுத்து ஐந்தாவதாக நாம் பார்க்கிற பொழுது ரோமர் 16:6 வசனத்தை பார்த்தால் அங்கே பவுலப்போசனுடைய ஊழியத்தில் மிகவும் பிரயாசப்பட்ட மரியாள் என்று சொல்லி பவுலப்போசன் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுலுடைய ஊழியத்தில் மிக முக்கியமாக ஊழியர்களை தாங்கி உதவி செய்து பிரயாசப்பட்ட ஒரு நல்ல ஊழியத்திற்கு உதவியாக இருந்த தாயாகிய மரியாள் அவர்களை குறித்து சொல்கிறது. 6வதாக
கிளையப்பா மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரியாளை வாசிக்கலாம். இந்த கிளையப்பா மரியாளுக்கு மூன்று விதமான அடையாளங்கள் பைபிளில் இருக்கிறது. இதில்தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லுகிறேன். மத்தேயு 27:56 மார்க்கு 15:40 ரெண்டு வசனத்திலே வாசித்தால் யாக்கோபு யோசே என்பவருடைய தாயாகிய மரியாள் அப்படின்னு போட்டிருக்கோம். யாக்கோபு யோசே என்பவருடைய தாயாகிய மரியாள், இதுதான் சின்ன யாக்கோபுன்னு அழைக்கப்படுறாரு. இயேசுனுடைய சீசர்களில் இவரும் ஒருவராக இருந்தவர். கவனிங்க, இதே இது லூக்கா 24:10 வந்தீங்கன்னா யாக்கோபின் தாயாகிய மரியாள்னு போடப்பட்டிருக்கும். அதான் யாக்கோபு யோசேனுடைய தாய் மரியாள் போட்டிருந்தது. அதே தான் இங்கே யாக்கோபினுடைய தாயா மரியாள், இதுவும் அதே மரியாள் தான். யோவான் 19:25 வாசித்தால் கிளையோப்பா மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10:3 இந்த கிளையோப்பா தான் அல்பேயு என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய மகன் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய அம்மா தான் கிளையோப்பா மரியாள். அப்போ யாக்கோபு யோசேனுடைய தாயா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் கிளையப்பா மரியாள், இந்த மூன்றுமே கிளையப்பா மரியாளை குறிக்கிற வார்த்தை தான். இதில் நிறைய பேருக்கு குழப்பம் வரும். அதனால தான் நான் ஆராய்ந்து பார்த்து தெளிவாக சொல்லுகிறேன். இப்படி 6 மரியாள்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் மிரியாம், அதுவும் மேரி என்ற பெயருடையதான். அப்போ 7 நபர்கள் மரியாள் என்ற பெயரில் கனத்துக்குரியவர்களாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வந்த பாத்திரங்களாக இருக்கிறார்கள். இப்படி பேரில் வருகிற குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கணும்னு சொன்னால் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தெளிவு கிடைக்கும். சரி, இது ஒவ்வொரு பெயருடைய மரியாதைகளும் என்ன என்ன காரியங்களை செய்தாங்க, இது குறித்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த செய்தியை பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.